கூட தெரியாம பண்ணாட பொறம்போக்கு. ஒன்னு ஒரு நாளைக்கு பெல்டால உரி உரிந்து உரிக்கல. செந்தமிழ் கவிஞன் தமிழ்தாயின். எல்லாருக்குமே வணக்கம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து பிரதீப் ரங்கநாதன் தெரியுமா அப்படின்னு யாராவது கேட்டிருந்தாங்கன்னா, பிரதீப்பா யார் அந்த பையன் அப்படின்னு தான் கேட்டிருப்போம். நான் உட்பட நிறைய பேர் அப்படிதான் கேட்டிருப்போம். பிகாஸ் கோமாளின்னு ஒரு படம் வந்தது, ஆனா அதை டைரக்ட் பண்ணுற இந்த பையன் தான், ஆர் கிளைமேக்ஸ்ல ஆட்டோ டிரைவர் வந்து ஹீ ஜோசப் சொல்றது இவர் தான் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாத மேட்ரு. ஸோ அந்த பிரதீப் குமார் வந்து இப்போ ஒரு ஹீரோவா லவ் டுடேன்னு ஒரு படம் பண்றாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தெரியும் யாரு பிரதீப் குமார்னு. ஹீரோ சார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்லாம் பேசி நம்ம பார்த்தோம். ஸோ அந்தளவுக்கு பிரதீப் குமார் வந்து ஓவர் த நைட் இல்லை, அது உழைப்பினால தான் வந்திருக்கு. ஒரு பர்ஃபெக்டான படம் இன்னைக்கு கூட தெலுங்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ப்ராப்பராக எடுத்ததனோட விளைவு வந்து அவர் ஒரு ரீச்சுக்கு போனார், ஒரு உயரத்துக்கு போனார். பட் அதே நேரத்தில் யாருக்குமே நடக்காத ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். லைக் கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகே சொன்ன குஷியில் போய் கிரிக்கெட் ஆடி பால் படாதத்தில் பட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது பிரதீப்போட நிலமை. இப்போ ஒரு பக்கம் செம ஹிட்டு செமையாக போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் கான்ட்ரவர்சி. இவர் வந்து பழைய ஃபேஸ்புக் போஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2010-11 டைமில் யுவன் சங்கர் ராஜாவை பற்றி தப்பாக பேசியிருக்காரு, சச்சின் டெண்டுல்கரை பற்றி தப்பான வார்த்தைகளாலேயே பேசியிருக்காரு, தோனியை கிண்டல் அடிச்சிருக்காரு, சினிமா ஸ்டார்ஸ் கிரிக்கெட் ஸ்டார்ஸ்னு எல்லாருமே கிண்டல் அடித்த மாதிரி போஸ்ட்லாம் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்தது மீம் கிரியேட்டர்ஸ் மத்தியில். ஸோ அது வந்தவுடனே எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கே தெரியும் யுவன் சங்கர் ராஜாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்போ நீ யுவன் சங்கர் ராஜா வச்சு லவ் டுடே படம் பண்ணிட்ட, அவரை பற்றியே தப்பு தப்பாக இதுக்கு முன்னாடி பேசியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையனையாக தூக்கி வச்சு பேசிகிட்டு இருந்தோம், ஒரே செகண்டில் லைக் ஒரே செகண்டில் அங்கே தூக்கி வச்சுட்டு அப்படியே இறங்கி போட்டாங்க. அஃப்கோர்ஸ் யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. இது மாதிரி பிரதீப் பேசினார் அப்படின்னா, ஐயோ அவர் பாவம் தெரியாமல் பேசிட்டாரு அப்படிலாம் பேச போகிறதில்ல. பட் அட் த சேம் டைம் பிரதீப் இதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நான் வந்து ஒரு ட்வீட்டில் சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் நான் போடல, இது வந்து ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காங்க. மேபி இவங்க ஷேர் பண்ணுற மீம்ஸில் 1-2 போஸ்ட் கரெக்டாக இருக்கலாம், பட் அந்த போஸ்ட் அவ்வளோ ஹாஷான போஸ்ட் கிடையாது. அட் த சேம் டைம் நான் 4 ஒரு நல்ல மனுஷனாக மாறிட்டுருக்கேன். இப்போ நான் ரொம்ப பெட்டர் பர்சனாக இருக்கேன், இன்னும் பெட்டர் பர்சனாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ பழைய போஸ்ட் எதுக்கு எடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டாரு. இல்லை நீ மானஸ்தனாக தான் எதுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணுற அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா லைக் நம்ம வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் மேன்லாம் கிடையாது, ஓகேவா? நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே தளபதி விஜயா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஸ்டார் இருக்காரா, ரொம்ப புனித ஆத்மாவாக இருப்பார், சினிமாவில் நம்ம பார்க்குற மாதிரி தான் மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்டே இருப்பார், அன்லெஸ் விஜயகாந்த் அப்போலாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் கிடையாது, ஓகேவா? எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கிரே ஷேட் இருக்கும். அவங்களோட பிகினிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளரும் போது ஒரு சிலர் காஸ்டிங் கோச்சில் இன்வால்வ் ஆயிருக்கலாம், இப்போ கூட இன்வால்வ் ஆகிட்டு இருக்கலாம், ஒரு சிலர் இஷ்டப்படி அப்படியே குடிச்சிட்டு சுற்றிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஒன்ஸ் ஃபேன் பேஸ் வந்தேன்னா அப்படி நின்ட்டு அந்த புதுப்பேட்டை படத்தில் வர மாதிரி மாறிக்கலாம். பட் அதெல்லாம் வந்து இயல்பாக நம்ம எப்போவுமே ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கிக்கிறோம். இப்படி ஒருத்தர் இருப்பார், இவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு கிடையாது. நான் ரோட்டில் ஒருத்தனை பார்க்குறேன், உங்களை பார்க்குறேன், என்ன பார்க்குறேன், அவங்கள்ட்ட ஒரு சின்ன பாசம் தான் அது மாதிரி ஒரு நடிகர் இருக்கலாம், அவங்கள்ட்ட சின்ன கன்னிங் இருந்தால் அது மாதிரி ஒரு நடிகர் இருக்கலாம். எல்லா மாதிரியும் நடிகர்கள் இருப்பாங்க. நடிகர்கள் ரொம்ப பர்ஃபெக்டான நபர்களாக தான் இருப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு, செலிபிரிட்டிஸே நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்ற எதிர்பார்ப்போட பிரதிபலிப்பு தான் பிரதீப் இப்படி பேசுறதை ஏற்றுக்க முடியாத இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. ஏன்னா இப்போ நான் ஓப்பனாகவே கேட்குறேன், நான் வந்து இந்த வீடியோ பெரும்பாலும் பசங்க தான் பார்த்துட்ருப்பீங்க, சில பொண்ணுங்க பார்த்துட்ருப்பீங்க. ஃபேஸ்புக்லேயோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ எத்தனை பேர் வந்து எதுவுமே போட்டதில்லை, யாரையுமே தப்பாக பேசினதில்லைன்னு மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். சொல்ல முடியாது. நீங்கள் தப்பு நான் தப்புங்கிறது கிடையாது, நான் பண்ணியிருக்கேன், நான் ஓப்பனாக ஒத்துப்பேன். நான் வந்து சின்ன பையனாக ஃபேஸ்புக் முதல்ல வந்தப்போ எனக்கு பிடிச்ச ஆக்டரை ப்ரைஸ் பண்ணுறது, பிடிக்காத ஆக்டர் திட்டுறதுன்ற சென்ஸில் வந்து அவங்கள மிருகத்தோடு கம்பேர் பண்ணி திட்டுறது, அவங்க வீட்டில் இருக்க லேடிஸ் பற்றிலாம் பேசினதில்லை. பட் அது மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. பட் இவ்வளோ விஷயம் சோஷியல் மீடியாவில் அரௌண்ட் ஆகிட்டுருக்குன்னா எதை வச்சு? லவ் டுடே படத்துலேயே அவர் சொன்ன விஷயந்தான், என்னோட முகம் தெரியாது, யாருக்குமே தெரியாது, என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்ற தைரியம் தான் எந்த எக்ஸ்ட்ரீம்லையும் நமக்குள்ளே இருக்க கிரேயான அந்த கேரக்டர் வெளியில் எடுத்துகிட்டு வருது. இது வந்து ஃபேஸ்புக் போஸ்ட் அப்படிங்கிறது நம்ம முகம் தெரியுது, ஆனால் யாரும் நம்ம தேடி வரப்போகிறதில்ல. யுவன் சங்கர் ராஜா போயிட்டு இந்த பையன் ஃபேஸ்புக்கில் என்ன தப்பாக பேசிட்டான், இவனை வந்து பிளாக் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறதில்ல. அந்த ஃப்ரீடம் தான் லுக். இங்கே கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் எனக்கு பிடிக்கல, ஓப்பனாக இங்கே கூட நம்ம சொல்ல முடியும். இல்லை வந்து சச்சினோட பேட்டிங் எனக்கு பிடிக்கல, ஓப்பனாக நம்ம சொல்ல முடியும். இட் இஸ் ஆர் ஒப்பீனியன். ஆனால் அது கூட சேர்ந்து வர சில வார்த்தைகள் அது பொது மேடையில் யாருமே பேசக்கூடாது. நம்ம வீட்டில் நம்ம பேசிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு நான் மச்சான் தான் அப்படி பேசிட்டான் அப்படிலாம் நம்ம பேசிப்போம். அது வந்து ஒரு கான்வர்சேஷன் டோன், அது பொது மேடை கிடையாது, பொது வெளி கிடையாது. ஆனால் ஃபேஸ்புக் வந்து பொதுவான ஒரு இடம், இல்லை ட்விட்டர் வந்து பொதுவான ஒரு இடம். அந்த இடத்துல இது மாதிரி பேசுறது ப்ராபப்ளி அஃப்கோர்ஸ் தப்பு தான், அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு.
இருக்கு இல்லையோ அது வந்து எப்பவுமே தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம பிக் பாஸ்ல கூட ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா சரவணன் வந்திருப்பாரு, அவர் வந்து கமல்ஹாசன்ட்ட சொல்லுவார், நான் வந்து சின்ன பையனா இருக்கும் போது பஸ்ல வந்து உரசிருக்கேன், இன்டென்ஷனாவே உரசிருக்கேன்னாரு. ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனா அது அவர் எப்ப சொல்றாருன்னா, இது தப்புன்னு தனக்கு உரைச்சதுக்கு அப்புறமா இதை நான் நினைச்சு ரொம்பவே வருந்துறேன், நான் எப்படிப்பட்ட பர்சனா இருந்திருக்கேன், இப்ப எப்படிப்பட்ட பர்சனா இருக்கேன் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை சொல்றதுக்காக அவர் அதை சொன்னாரு. ஆனா பிக் பாஸ் வந்து நாங்கள் நேர்மையான கும்பன், நாங்கள் மக்களுக்கான பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. சிலர் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சிலர் பாராட்டினாங்க. ஏன்னா அன்னைக்கு செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு அதை உணர்ந்தது ஒரு காரணம்னு சொல்லி அவர் வெளியில அனுப்புறது நியாயமான செயலா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த தப்பை வந்து சப்போர்ட் பண்ணலங்க நானுமே. பட் அது இப்படி பண்ணிருக்க வேண்டாமே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இங்க பிரதீப் கேஸ்லயுமே அதுதான் நம்ம சொல்லலாம். அந்த டைம்ல சரி அவர் பண்ணாரு பண்ணலன்றது ரெண்டு, அவர் வந்து நான் பண்ணல இது ஃபோட்டோஷாப்னு தான் சொல்லியிருக்காரு. அண்ட் மோர் ஓவர் ஒன்று ரெண்டு போஸ்ட் இருக்கு, இல்லை ஒன்று ரெண்டு போஸ்ட் கொஞ்சம் ஆடாக தெரியலாம், அதை கூட அவங்க எடுத்து இனிமேல் ட்ரால் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அக்கௌண்ட்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டாரு. பட் என்னன்னா பிரதீப் போட்டிருந்தாலுமே என்ன தப்பு? ஏன் நாளைக்கு என்ன மாதிரி ஒரு பையன் ஃபில்ம் மேக்கர் ஆகலாம், இல்லை உங்களை மாதிரி ஒரு பையன் ஃபில்ம் மேக்கர் ஆகலாம். நம்ம ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, நம்மளோட ஃபேஸ்புக் ஹிஸ்ட்ரி, நம்ம யார் மேலே கமெண்ட் பண்ணியிருக்கோம், யாரை தப்பு தப்பாக ட்வீட் பண்ணியிருக்கோம்லாம் எடுத்து பார்த்தா கிழிஞ்சிரும். இது நம்மளுக்கு மட்டும் இல்லை, செலிபிரிட்டிஸ்க்குமே. அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே போய் பார்த்தா ஒரு ஆக்டர் இன்னொரு ஆக்டரை பச்சை பச்சா திட்டிகிட்டு இருப்பான், என்னால் அவனுக்கு மார்க்கெட் போச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபேஸ்புக்கில் இவர் பேசியிருக்க கூடாதுதான். பட் ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம மாறுறது தானே எல்லாருமே, நம்ம பிறந்ததுலேருந்தே அப்படியே புத்தர் மாதிரிலாம் பிறக்கல. ஸோ இது மாதிரி பண்ணுவோம், இது தப்பு தான், வக்கரமான செயல் தான். ஆனால் நான் உணர்ந்துட்டேன், நான் வந்து சரியாயிட்டேன், நான் பெட்டர் பர்சனாக மாறிட்டு இருக்கேன், மோரவர் எனக்கு கொஞ்சம் பேர் புகழ் கிடைக்குதுன்னு போது அதெல்லாம் கிடைச்சாலே வன்மோலாம் பெருமாள் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பெட்டர் பர்சனாக மாறிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஒரு 17-18 வயசில் அவர் பண்ணதை வந்து இவ்வளோ பெரிய பேசு பொருள் ஆக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறது ஒரு சின்ன நெகட்டிவ் சைட் ஆஃப் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லலாம். அவர் பண்ணதும் நெகட்டிவ் சைட் ஆஃப் சோஷியல் மீடியா தான், இப்போ அதை வச்சு நாம பண்ணுறதும் நெகட்டிவ் சைட் ஆஃப் சோஷியல் மீடியா தான். ஆனால் எனக்கு புரியுது, யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸுக்கோ இல்லை சச்சின் டெண்டுல்கர் ஃபேன்ஸுக்கோ தோனி ஃபேன்ஸுக்கோ இதை ஏற்றுக்க கஷ்டமாக இருக்கும், என்னோட ஹீரோ அவன் தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம என்ன பண்ணுறோம், சச்சின் ஃபேனாக இருந்துட்டு இன்னொரு கிரிக்கெட்டர் தப்பாக பேசியிருப்போம், இல்லை தலை ஃபேனாக இருந்துட்டு தளபதியை தப்பாக பேசியிருப்போம், அது நடந்திருக்கு. ஸோ நம்மளுமே வி ஆர் நாட் பர்ஃபெக்ட், பட் நம்ம நேற்று பண்ணதை நினச்சி இன்றைக்கி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோமா, அது போதும், அது மட்டுமே போதும். ஸோ நாளுக்கு நாள் பெட்டர் பர்சன் ஆகிறது தான் மெயின் இம்பார்ட்டன்ட். அண்ட் மோர் ஓவர் டீனேஜ் பையன் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து அவனோட 20s-30s சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் சொல்ல வருவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்ட்ராங்லி சப்போர்ட் பிரதீப் ரங்கநாதன். ஈவன் தோ அவர் பண்ணியிருந்தாலுமே, அவர் பண்ணலன்னா கிளைம் பண்ணுறாரு, பண்ணியிருந்தாலுமே சப்போர்ட்டிவ். நான் வந்து அந்த மாதிரி போஸ்ட் போடுறது கரெக்டுன்னு சொல்லலை, பட் அதை அன்றைக்கே வச்சு நம்ம கிண்டல் பண்ணியிருந்தால் ஓகே. பட் ஒரு சராசரி பயனை தான் அவர் பிரதிபலிக்கிறாருன்னும் போது எல்லாமே கரெக்டு தான். மற்றபடி இன்றைக்கி அவர் மாறிட்டேன்னு சொல்கிறாரு, அதை நம்ம நம்பி தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி எந்த மாதிரி தப்பான போஸ்ட்டும் போடுறதில்ல, உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும் நோண்டி பார்த்தோம்னா எல்லாருக்குள்ளேயும் தப்பு தப்பாக ஏதோ விஷயம் தான் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் ஓவரா அப்படி எடுத்துக்காமல் அப்படியே அந்த டாப்பிக்கை ஃப்ரீ அவுட்டு பாவம், நல்லா படம் பண்ணுறாப்புல, நல்லா பண்ணட்டும், நல்லா இருக்கட்டும், அப்படியே மக்கள் வந்து ஜாலியாக மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். ஸோ நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். சி யூ அன்டில் தென், பை பை.